ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அறிவூட்டும் சிறுகதைகள் பகுதி 19 பார்ப்போம். மகான்களின் மாண்பு. ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தார்கள். இதற்கு இமயமலைதான் மத்தாக பயன்படுத்தப்பட்டது. ஸ்ரீ விஷ்ணு ஆமைய உருவத்தில் வந்து அம்மலையை தாங்கி பிடித்து கொண்டார். பாம்புகளின் அரசனான வாசுகி கயிறாக இருக்க உதவியது. அதன் வால் பகுதியை தேவர்களும் தலைப்பகுதியை அசுரர்களும் பிடித்து கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். துரதிருஷ்டவசமாக ஹாலாஹலம் எனும் மிக கொடிய விஷம் பார்க்கடலிலிருந்து முதலில் வெளிப்பட்டது. அக்கொடிய விஷத்தின் உக்கிரமானது எல்லா உலகங்களிலும் பெரும் பீதியை உண்டு பண்ணியது. இதனால் அண்ட சராசரங்கள் யாவும் அழிந்துவிடக்கூடிய அபாயமும் ஏற்பட்டது. இத்தருணத்தில் சிவபெருமான் அங்கே தோன்றினார். சிறிதளவும் பயமின்றி தமது உள்ளங்கையில் விஷத்தை வைத்து கொண்டு ஏதோ சுவையான பாயாசத்தை குடிப்பது போல் அவர் அதை உறிஞ்சி குடித்தார். தமது தேகத்தின் உள்ளே வசிக்கும் எண்ணற்ற ஜீவராசிகள் அவ்விஷத்தால் துன்புறும் என நினைத்து கருணைக்கடலான சிவபெருமான் விஷத்தை விழுங்காமல் நெஞ்சிலேயே அதை நிறுத்தி கொண்டு விட்டார். மகான்களில் செயல்களும் இப்படித்தான் இருக்கும். மற்றவர்களின் நன்மைக்காக அவர்கள் தங்கள் நலன்களையும் தியாகம் செய்ய தயாராயிருப்பார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதி பார்ப்போம்.